வெல்கம் டு அவர் சேனல் முத்துப்பீடியா. நான் உங்கள் நல்ல முத்து. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயத்த உங்களுக்கு சொல்கிறது தான் என்னோட வேலை. இதெல்லாம் ஒரு வேலையா பாஸ்? இவனை விடுங்க, வேஸ்ட் ஃபெலோ. என்னது, வேஸ்ட் ஃபெலோவா? இருடி, நான் தான் உங்கள் கெட்ட முத்து. இந்த நொல்ல முத்தை வச்சு செய்யறது தான் என்னோட வேலை. அட சும்மா இருடா, வாங்க இந்த வார ஷோக்குள்ள நம்ம போகலாம். என்ன கன்றாவிடாது? டேய் கிட்ட, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சூதாடி நிறைய பணம் சம்பாதிச்சாருடா. அதைத்தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூதாடுறதுன்னா சூ ஆடுறது இல்லடா, அது பெட்டு கட்டுறது, கார்ட்ஸ் விளையாடுறதுடா என் டவுசரு. ஓ அப்படியா, சரி கதையை சொல்லு. வாணியம்பாடி கிட்ட ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சூதாட்டத்தில் 40 லட்சம் இழந்துட்டாரு. அதே சமயத்தில் அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா செத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அவர் மறுபடியும் 5 லட்சம் ரூபாய் வச்சு சூதாடியிருக்காரு. ஓ, 5 லட்சம் வச்சு அவங்க அப்பா இறந்ததை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அடைச்சி மூடுறா. 5 லட்சம் வச்சு விளையாடி 17 லட்சம் ஜெயிச்சிருக்காரு. மொத்தம் 22 லட்சத்தையும் எடுத்துக்கிட்டு அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் காரில் போயிருக்காங்க. அப்போ ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறும்போது ஒரு ஜைலோ கார் வந்து இவங்களை வழி மறைச்சு 22 லட்சமும் நக்கிட்டு போயிடுச்சா? அதுதான் இல்லை, கத்தி அருவாலாம் வச்சு இவரை மிரட்டி 22 லட்சத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த கேப்பில் இவங்க வந்த காரோட டிரைவரு அந்த திருடங்க வந்த கார் சாவியை தூக்கிட்டு வந்துட்டாரு. திருடங்கிட்டே திருடிட்டாரா? திருடங்க கார் சாவியை வச்சு திருடங்க கிட்டேயே பார்கெயின் பண்ணியிருக்காரு நம்ம ஓனர். பாரா, மொத்த பணமும் பாதி பாதியாக 2 பேக்கில் இருந்திருக்கு. பணத்தை கூடு சாவியை கொடுக்குறேன்னு நம்ம ஓனர் சொல்ல அந்த திருடங்களும் ஒரு பையை இவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம ஓனர் என்ன பண்ணார், சாவியை தூக்கி பிரிட்ஜுக்கு கீழே போட்டுட்டாரு. மறுபடியும் பாரு. இதை பார்த்து திருடனுங்க 1 பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டானுங்க. இப்போ போலீஸ் அவங்கள தேடுது. நம்ம ஓனர் 11 லட்சத்தோட பாவம் நிற்கிறாரு. எனக்கு என்னமோ அந்த சூதாட்ட கிளப்ல யாரோ தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. இதுக்கு தான் சொல்கிறோம் மக்களே, தப்பாக சம்பாதிச்ச பணம் என்றைக்குமே ஒட்டாது. கருத்து சொல்ல வந்துட்டாரு பெரிய வழக்கண்ண. மூடிட்டு கதையை சொல்கிறா என் டவுசரு. குடா, சூதாட்டத்தை தடுக்காத போலீஸ் அதிகாரிகளை நம்ம கவர்மெண்ட்டு ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த மேட்டர் நல்லா இருக்கே. இது என்ன பிரமாதம்? இன்னும் சொல்கிறேன் கேளு. இந்த திருடனுங்க காரோட நம்பர் பிளேட் மேலே வேறு ஒரு நம்பர் பிளேட்டை ஓட்டிட்டானுங்க. ஆனால் வண்டிக்குள்ளே அவனுங்களோட பான் கார்டு, பேங்க் ஐடி, போலீஸ் தொப்பின்னு ஏகப்பட்ட எவிடன்ஸை விட்டுட்டு போயிட்டானுங்க. ஏண்டா, இவனுங்க திருட வந்தானுங்களா இல்லை பேங்க்கில் லோன் எடுக்க வந்தானுங்களா? இனி போலீஸ் அவங்களை பிடிக்கிறது தான் பாக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அப்போயாவது டவுசரை தோச்சு போட்டுக்கிட்டு வாடா, கப்பு தாங்க முடியலை.